வந்துருச்சு பாருங்க. ஹலோ கவிதா, ஹலோ கவிதா, ஹலோ மேடம், ஹலோ மேடம், ஏங்க எனக்கு எனக்கும் சரி எனக்கும் சரி ஒரு ஸ்டீமுக்கும் சரி ஒரு டவுட் இருக்கு, கேட்கலாமா? என்னங்க சொல்லுங்க. இல்ல ரெண்டு மணி நேரமா ஒருத்தர் கூட டியூல நின்று பேசிட்டு இருக்கீங்களே, அப்படி என்ன? நாளைக்கு வரையாக லவ் பண்றாயா? டெய்லி காலையில இருந்து பாக்குறேன், டெய்லி ஒரு மணி நேரம், ஒரு மணி நேரம் போய் காத்துறான். நேத்து ஆரம்பிச்சுங்க, இன்ன வர அப்படியே டியூல மெயின்டைன் பண்ணுதுங்க. அது என்ன கதை இப்ப தெரிஞ்சிருவோம். ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா ஆவலா நான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து நான் உங்களுக்கு நான் சத்தியம் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரீம்ல அதுக்காண்டி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் சொல்லு. யார் அப்படி கேக்குறது? ஏங்க நிறைய பேர் இருக்காங்க, ஜஸ்ட் நீங்க சொல்லிடணும். ஆனா எனக்காண்டி இல்லைன்னா மக்களுக்காண்டி நீங்க சொல்லிதான் ஆகணும். சிரிக்காத, அப்படி என்ன யார் 8 to 8 கனெக்ட் பண்றேன், அவங்களை இன்வைட் பண்ணு, அவங்களை இன்வைட் பண்ணு, இன்வைட் பண்ணு. இப்ப டியோ இல்ல, அவங்க ஆஃப்லைன் போயிட்டாங்க. இவங்க இப்ப டியோ செட்ல நின்னீங்க, அந்த செட் தோசை தூக்கி உள்ள போடுங்க. அந்த செட் தோசை தூங்க போச்சு. சவித் ப்ரோ, ஹாய் ப்ரோ, வெல்கம் டு ஸ்ட்ரீம் ப்ரோ. யுவர் நேம்? மை நேம் சைக்கோ அப்படினு சொல்வாங்க. உங்களுக்கு சொல்ல மாதிரி சக்தி ப்ரோ, என்னோட ரியல் நேம் சக்தி வேல். ஓகே, எங்க உங்க செட்டு தோசையை கூப்பிடுங்க, நான் இப்ப பாத்தே ஆகணும். நீ பிளே பண்ண தேவையில்ல, நீ பிளே பண்ண தேவையில்ல. அந்த செட்டு தோசை தூங்க போச்சு, நாளைக்கு நாம கண்டிப்பா கூப்பிடுறோம் வாங்க. சரி கேலா, பாயா, பாய். அது எஸ் ஓகே. நேம் செட்டு தோசை தல. ஓ லவ்வர் சொல்லு, லவ்வர்னா லவ்வர்னு சொல்லு. அதுல என்ன ஆக போகுது? எல்லாம் குடிக்கடி. இருக்கிங் ஏங்க ப்ரொஃபைல் வர மாட்டேதுங்க. ஓகே, which country? மலேசியா? சிங்கப்பூர். சிங்கப்பூர், அதாங்க பிள்ளைகளுக்கெல்லாம் பணக்காரனை பார்த்து தான் பிடிக்கிறது. கைஸ் கேட்டு, காதல் முட்டாள் செய்யற புத்திசாலித்தனமான காரியம், புத்திசாலி செய்யற முட்டாள்தனமான காரியம். கேட்டுட்டீங்களா? அசார் அசார் இந்தியா. நீ வந்து ஒருத்தனை லவ் பண்றியா, ரெண்டு பேர்த்த லவ் பண்றியா? அசான் சொல்ற, சிங்கப்பூர் சொல்ற, யார லவ் பண்ற மத? ஏ அகேரா, அவங்க இருக்கிற அவங்க பிறந்த இடம் இந்தியா, பட் வேலை செய்யற இடம் சிங்கப்பூர். ஓகே, உங்களுக்கு எப்படி பழக்கம் வந்துச்சு கேம்ல? சே ஏங்க மத, இந்த ஈத்தர பிடிச்ச பப்ஜி மத ஒழிக்கணுங்க. சொல்ல முடியாது. என்ன தெரியுமா, பல பேருக்கு மனசு உடையாம இருந்தா சரி, இல்ல பல பேருக்கு மனசு உடையாம இருந்தா சரி. இங்க பாருங்க வேக, ஆட்டின் உடையுது, நான் சாக ஒரு பாண்டா கேமி அப்படிலாம் நினைக்காது. போச்சா சோனமுத்தா, போச்சா சோனமுத்தா? நீ பேசுனா நீ என்ன, அது அவங்களுக்கு விளங்காது. நீ பேசுற தமிழ் அவங்க பேசுற தமிழ் விளங்காது. ரெண்டு போன் வச்சிருக்கியா, ஒரு போன் வச்சிருக்கியா? ஒரு போன் தான். டாடி மம்மி அம்மா போன். அது எடுத்து லைவ் ஸ்ட்ரீம் வா. Guys, நம்ம கவிதாஞ்சலி, நம்ம கவிதா இல்ல, சிங்கப்பூர் கவிதாஞ்சலி வந்து இப்ப லைவ்ல ஜாயின் ஆகுவாங்க பாருங்க. ஐயோ அப்படி, உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து அப்படியே ஒரு
ஒரு வடிவில போட்டு தகட்டுங்க, அது புரியட்டும் உங்களுக்கு. என்னென்ன ஒண்ணு சொல்றேன் பா, இந்த காதல் கல்யாணங்கள்லாம் பயணம் பண்ற மாதிரி. காதல்ங்கிறது பஸ்ல போறது, பிடிக்கலன்னா இடையில இறங்கிடலாம். கல்யாணங்கிறது பிளைட்ல போற மாதிரி, பிடிக்கலன்னா இடையில எல்லாம் இறங்க முடியாது. தங்கு வேற அந்தரம் ஒன்பதாவது கேசு கவிதா. கவிதா வந்து ஒன்பதாவது கேசு. இதுக்கு முன்னாடி எட்டு பேர் இருக்காங்க இந்த இந்த மாதிரி லவ் பண்றவங்க. எனக்கு தெரிஞ்சு நான் கண்ணால பார்த்தது இது ஒன்பதாவது ஆளு. இன்னும் எத்தனை ஆளு இருக்குன்னு யாருக்கு தெரிய போகுது? கைஸ் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க கேட்டதுக்காண்டி நான் கேட்டுட்டேன், அதுக்காண்டி ஒரு லைக் போட்டு விடுங்க. திவ்யா கவிதாவை அந்த ரேஞ்சில் போட்டு விட்டுருவோம். ஏ உள்ள வட்டே இல்லையா, அவங்க ஆட்டின போட்டு தகட்டிட்டாங்க. நான் பாக்குறேன், நான் பாக்குறேன், ஆட்டின போட்டு தகட்டிட்டு இருக்காங்க. அவர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ப்ரோ. நாங்க நான் வந்து லவ்வுக்கெல்லாம் கேரக்டர், அந்த அந்த இதுக்கு கேரக்டராக சரிப்பட்டு வர மாட்டேன். வரைக்கும் காதல் நம்ம மண்டையில இருக்க ஹேர் மாதிரி நல்லா வளரும். சிலு என்ன தெரியலாம், ஆனா முடிங்கிட்டு போனோம்னு முடிவு பண்ணிட்டா நம்ம என்னதான் செஞ்சாலும் கொட்டி ஏத்திரும். எல்லோ எல்லோ வெயிட் வெயிட் வெயிட், மத என்ன நடிச்சு கேக்கு கேக்கு கேட்டுட்டு உடனே எடுத்தோட முடியல பண்ணக்கூட. நானே முத எதுவுமே சொல்ல, நினைச்சு கூட பாக்கலாம் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கிடைக்கும். நாளைக்கு பாருங்க கவிதா வச்சு ஃபன் பண்ணி விடுறேன். நேத்து திவ்யா கண்டென்ட் போட்டேன், இன்னைக்கு கவிதா கண்டென்ட் போடுறேன் பாருங்க. தெரிக்க விடலாமா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, பாத்துக்கோங்க. அப்படியெல்லாம் பண்ண கூடாது, அதெல்லாம் நீ சொல்ல கூடாது. அப்படியெல்லாம் பண்ண கூடாது. சரி, எத்தனை மாசமா அவங்க உங்களுக்கு பழக்கம்? ஒரு மாசமா? இல்ல இல்ல இல்ல, இப்பதான் ஒரு 1 month. ஏங்க பாவ கதைகள் எடுப்போம், கண்டென்ட் குடுப்போம். உனக்கண்ணா பாருங்க பாருங்க காய்ஸ் என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க. ஸ்டீம்ல சொல்லு சொல்லு, வேமா சொல்லு, மேட்ச் ஸ்டார்ட் பண்ணனும். அது எப்படி நான் சொல்றது? வாயிலே சொல்லு. ஐயோ சொல்ல முடியாது சைக்கோ. சொல்லு, அது என்ன இருக்கு? யாரும் ப்ரோபோஸ் பண்ணாதா பண்ணிட போறாங்க? சொல்லு 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 கேப்போம். ஏய் சொல்ல முடியாது. விட்டுரு நீ பதில் என்ன சொன்ன? நான் இன்னும் உதவி சொல்லலையே. அவங்க சொன்னாங்க, நீ கேட்டுட்ட, பதில் என்ன சொன்ன?
நான் எதுமே இன்னும் சொல்லல. அதுதான் அவங்க எப்ப ப்ரோபோஸ் பண்ணாங்க அதுதான் இப்ப அது தெரியலே. ஒரு ஒரு மாசம் இருக்கும். எப்ப டேட்லாம் நம்மளாம் ஞாபகம் வச்சுக்கிறது. அந்த டேட்லாம் இந்த இப்ப இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் வேஸ்ட் गाइस. அவங்களுக்கு உள்ள அந்த ஒரு மதிப்பே தெரியல गाइस. அவங்களோட இது வந்து குறஞ்சிட்டே வருது. ஃபேஸ்புக்கில் லவ் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராமில் லவ் பண்ணுறேன், ட்விட்டரில் லவ் பண்ணுறேன், அப்புறம் பப்ஜிலே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஈத்திரம் பயலுகாச்சை அறாலி அறாலி காய். அப்போனா அந்த பட்டியலில் வந்து லாஸ்ட்டாக வந்து கவிதா அஞ்சலி நேமா சேர்த்துக்கோங்க. இல்ல அதெல்லாம் நீ சொல்லாத. மேபி நீ யூ கான்ட் லவ் நோ நோ